வணக்கம் கார்த்திகேயன் சார், அண்ட் எல்லா வணக்கம். தமிழ்நாட்டு மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காத்தாலேருந்து டிஜிட்டல் தியான யக்னம் பார்த்துன்னு இருக்கேன். ஒண்டர்ஃபுல், எல்லாம் ப்ரோக்ராம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ராம் லக்ஷ்மண் சார், அரவிந்தன் சார், கார்த்திகேயன் சார், ஸோ எல்லா ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நான் வந்து 2003ல என் ஃப்ரெண்ட் சந்திரசேகர் அவர் மூலமா தியானத்துல இறங்கினேன். அண்ட் ஃபார்ச்சுனேட் டு பி இன்ட்ரடியூஸ் அண்ட் அசோசியேட் வித் பத்ரி சார். அப்பொழுது எனக்கு மெயின் எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் எல்லாமே வந்தது தியானம் மூலமா. எப்படி அப்படின்றால், தியானத்தினால் எனக்கு அந்த அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. யூஸ்வலா ஜென்ரலா ரொம்ப யோசிப்பேன், நான் ரொம்ப யோசிப்பேன் அந்த மாதிரி. நான் ஆக்சுவலா சென்னையில தான் பிறந்து வளர்ந்தது, பட் காலேஜ் முடிச்சப்பலேருந்து ஐ மீன் அவுட் சைட் சென்னை. ஸோ ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். பட் தியானத்தினால அந்த காம்னஸ், அந்த இவ்வளோ இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற பிரெயின் ரொம்ப கொஞ்சம் அமைதியாகி ரொம்ப ஒர்க்கில் ஐ மீன் வெரி சக்ஸஸ்ஃபுல் அந்த தியானத்தினால. இன்னொரு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, எவ்ரி டைம் எப்போவுமே எனக்கு ஏதாவது குவெஷ்சன் இருந்ததுன்னா, இது பண்ணணுமா அது பண்ணணுமா, இல்லை தியானத்தில் டவுட்ஸ் இருந்ததுன்னா, இந்த தியானம் கரெக்டா அந்த தியானம் கரெக்டா, இல்லை பர்பஸ் ஆஃப் லைஃப் அது மாதிரி இருக்கும்போது, ஐ டோன்ட் நோ வாட் டு கால் சிங்க்ரானிசிட்டிஸ் இன் தமிழ். ஸோ சிங்க்ரானிசிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கலா மேஜிக்கல் கோயின்சிடன்சஸ் வந்துட்டு இருக்கும். சடனா ஒரு நபர் கூட பேசிட்டு இருப்பேன், அந்த அவர் 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 சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சடனா ஆன்சர் வந்துடும். அண்ட் மோஸ்ட்லி 90% ஆஃப் த ஆன்சர்ஸ் எனக்கு வந்து பத்ரி சார் சொன்ன புக்ஸ், அப்புறம் அந்த புக்ஸ்ல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுல இருந்து இன்னொரு புக் போற மாதிரி, இல்லை அந்த இமெயில்ஸ் வந்துட்டு இருக்கும், நியூஸ் லெட்டர் இமெயில்ஸ். ஸோ அதுல மேஜிக்கலா அந்த இமெயில்ஸ் பார்த்து இன்னொரு புக்கு போறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெசேஜஸ் சிங்க்ரானிசிட்டி எனக்கு வந்து எல்லா எல்லா அனுபவங்கள் எல்லா லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து புக்ஸ் மூலமா. அண்ட் மெடிடேஷன் வந்து மெடிடேஷன் தியானத்தினால இட் மேட் பி மோர் அவேர், மோர் ரிசெப்டிவ் டு ஆல் த மெசேஜஸ் ஃப்ரம் அதர் பீப்புள் அண்ட் புக்ஸ். அதனால தான் பத்ரி சார் சொல்வார், சுவாத்தியாயா அண்ட் சஜன் சாங்கத்யா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன் பண்ணுவோம், பட் எல்லாருக்கும் மெடிடேஷன் மூலமா எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துடாது. ஸோ எனக்கு ஐ ஆம் இன் தட் கேட்டகரி. ஸோ மெடிடேஷன் பண்ணுவேன், அந்த காம்னஸ் அண்ட் அவேர்னஸ்னால ஐம் ஏபிள் டு கேட்ச் த மெசேஜஸ் ஃப்ரம் இதர் இன்னொருத்தவங்க பேசும்போது, சஜன் சாங்கத்யம் அண்ட் புக்ஸ்ல இருந்து. அண்ட் இட்ஸ் பீன் அ ஃபண்டாஸ்டிக் லைஃப் ஸோ ஃபார். அண்ட் பீன் அசோசியேட் வித் பத்ரி சார் அண்ட் பிரமிட் பிரசோதி மூமெண்ட் அலாட். இப்போ வந்து பெங்களூர் பிரமிட் வேலி இன்டர்நேஷனல் ஐ பீன் தி போர்ட் மெம்பர் அண்ட் நவ் மேனேஜிங் ட்ரஸ்டி. கார்த்திகேயன் சார் கூட ரொம்ப ரொம்ப தடவை ஐ மெட் ஹிம். And I'm still looking forward to again having you all of you in Pyramid Valley. Thank you. Thank you, sir. And Bhavita. Okay, and how to get rid of the family karmic debts, and how to differentiate between karmic balance and responsible duties? Sunita, what is the question? Sir, responsible, how can you do our duties? What is the tips you are giving to that? When you do meditation, you get a lot of energy and you have a lot of guidance from within. So you will do automatically responsible. You will become automatically responsible in all your actions. Do meditation, read books, do sajjan sangatya. Then you will have both so much energy and intelligence in you that you will do everything with great responsibility. Yes. Do sajjan sangatya, do dhyana. Then your life will be perfect. பவிதா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, எப்படி நம்ம வந்து சப்கான்ஷியஸ் முறைகளை வந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கடமைகள் வந்து நம்ம எப்படி சரியா செய்யறது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்றீங்கன்னா. எல்லாத்துக்குமே தியானம், சுவாத்தியாயம், சஜன சாங்கத்தியம் இது மூணு தான் வழி. நிறைய தியானம் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய பேரோட அனுபவங்களை கேட்கணும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, கடமைகள் என்ன, நமக்கே தெரிய வரும். இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணால் அது நம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடுவோம் சொல்றாங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த க்வெஸ்சன். Bhavita. Hello sir, this is Chetna here. Yes. My question is, while reading books I always fall asleep. Is this correct? If not, how to overcome this, and also suggest some reading techniques, sir. You don't overcome anything. When you are sleepy, you sleep. After you wake up from sleep, again read the books. Okay sir. If you get sleep, you won't sleep. So go through the sleep. When the sleep is over, then read the books. Okay, sir. Yes, Sunita. Thank you. Yes.
பொண்ணு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, புத்தகங்கள் நிறைய படிக்க சொல்றீங்க, ஆனா புத்தகம் படிச்சா எனக்கு தூக்கம் வந்துடுறது, இதுல இருந்து எப்படி வெளியே வருது, புத்தகம் படிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. பத்ரிஜி வந்து புத்தகம் படிக்கும்போது தூக்கம் வந்தா தூங்குங்க, அது தூக்கம் என்றது ரொம்ப தேவை, தூங்குங்க பரவாயில்ல தப்பில்லை, ஆனா தூங்கிட்டு எழுந்த பிறகு திருப்பி படிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து புத்தகம் படிக்கணும் என்ற ஆர்வம் நமக்கு இருந்தா நம்ம தூக்கம் கழிச்சு திருப்பி அந்த வேலை பண்ணணும். ஸோ அது மாதிரி சொல்றாங்க. Thank you, sir. Hello, sir. Hello, hello. Kartika NG, I gave this name to this young girl, Kantika, when she was born. Beautiful name. Namaste, sir. Thank you, Baba. Sir, is it right to have pets in our houses or is it wrong? Kartika NG will answer. I also had two long back, but I became a member of the family. But you know, when they leave, it's very sad for us. And number two, when you have pets and you cannot go, leaving them alone, and you have to depend on somebody else and all that. But these days, my grandchildren in Melbourne, Australia, they're very fond of that. I try to dissuade them, but ultimately they have got a dog, they are very fond of that. I only tell them, don't allow them on the bed. Don't keep touching them too often, because, you know, we hear all sorts of stories. The pets also can carry, you know, some problem or the other. I would say, unless your parents are willing to support you, don't put the burden on them. You can play with them, but ultimately it's their responsibility to take care of the pets. So I would say that unless you're in a beautiful bungalow with a big garden for them to move around, and your parents are willing, don't put it a burden on them. Yes. Swarnamala Patri has a pet, and she's I know that. They got more than one. 2-3 beautiful dogs. I know. Swarnamala Patri loves her pet more than she loves me. She hates me and she loves her pet. That is a real danger. Anyhow, if you're loving it so much, but you must convince your parents. Don't do anything against their advice. Thank you, Baba. Thank you, sir. நம்ம வந்து வீட்டில் பெட்டு வளர்க்கலாமன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பத்ரிஜி வந்து கார்த்திகேயன் சார் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அதுக்கு தகுந்த போல நமக்கு பெரிய இடம் இருக்கணும். அப்போ அது வந்து சுத்துறதுக்கு நிறைய இடம் இருந்து ஸ்பேஷியஸாக இருந்தால் பெற்றோர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வளர்க்கலாம். அவங்க இல்லைன்னா கஷ்டம். அதனால நம்ம அந்த பெட்டுக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, பெற்றோர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஸோ பெரிய இடம் இருந்தால் கண்டிப்பாக வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் ஆன்சர் சார். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.